இதே அக்டோபர் முப்பத்து ஒன்றாம் நாள் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஐந்தாம் ஆண்டு நாட்டின் முதல் துணை பிரதமர் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்தார் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று பிரபலமாக அறியப்படும் அவரது பிறந்த நாள் ராஷ்ட்ரிய ஏக் திவசாக கொண்டாடப்படுகிறது குஜராத் நாடியாடில் பிறந்த வல்லபாய் பட்டேல் ஜாஃபர்பாய் பட்டேலுக்கும் தாய்க்கும் பிறந்த ஆறு குழந்தைகளில் ஒருவர் வல்லபாய் பட்டேல் சட்டப்படிப்பை படித்து கோத்ராவில் தன் தொழிலை தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தில் இங்கிலாந்து சட்டத்தில் மேற்படிப்பு படிக்கச் சென்றார் அங்கே கடுமையாக உழைத்து ரோமன் சட்டத்தில் முதல் நிலையில் சேர்ந்து பரிசுகளையும் பெற்றார் மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு வாதாடச் செல்லும் வழக்கத்திற்கு பதிலாக இரண்டு ஆண்டு முடிந்ததுமே வழக்கு மன்றத்தில் வாதாட இவர் அழைக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றில் இந்தியாவிற்கு திரும்பிய வல்லபாய் படேல் அகமதாபாத்தில் தொழிலைத் தொடங்கி அதில் பெரும் வெற்றியையும் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து நான்கு வரை அகமதாபாத்தில் நகராட்சி ஆணையராக அவர் சேவையாற்றினார் இந்தியர் ஒருவர் இந்த பணியை செய்வது இதுவே முதன்முறையாகும் இவர் முதலில் பிரபலமானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டில் நடந்த கேதா சத்தியாகிரகத்தின் போதே ஆகும் ஆனால் இவரது பெயர் இந்தியா முழுவதும் பரவியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டில் நடந்த சத்தியாகிரகத்தின் போதுதான் ஃபர்தோலி சத்தியாகிரகத்திற்கு தலைமையேற்று அவர் வெற்றி பெற்றார் உயர்த்தப்பட்ட வரிக்கு எதிராக நில உரிமையாளர்களை ஒன்று திரட்டி தலைமையேற்று போராடினார் வல்லபாய் பட்டேல் அவரது திறமை மிக்க போராட்ட தலைமையானது அவருக்கு சர்தார் அல்லது தலைவர் என்ற பட்டத்தை தந்தது உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது முதல் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கிய ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு முடிய உள்ள காலத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் பலமுறை சிறை சென்றுள்ளார் சில சமயம் ஓராண்டிற்கு மேலாகவும் சிறைவாசம் அனுபவித்துள்ளார் இந்தியா சுதந்திரம் அடைந்ததும் சர்தார் வல்லபாய் பட்டேல் துணை பிரதமராக ஆக்கப்பட்டார் உள்துறை செய்தி ஒளிபரப்புத்துறை இவருக்கு கூடுதலாக அளிக்கப்பட்டன அந்த கொந்தளிப்பான காலத்தில் சிக்கலான புரிந்து கொள்ளாத முடியாத நிலையில் இருந்த கடுமையான பணியான ஐநூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட சுதேச சமஸ்தானங்களை இந்தியாவுடன் இணைக்கும் பணியை வல்லபாய் படேல் மேற்கொண்டார் வி பி மேனனின் துணையுடன் சமஸ்தான ஆட்சியாளர்கள் கையெழுத்திட வேண்டிய இணைப்பு ஒப்பந்தத்தை படேல் தயாரித்தார் ஆனால் ஜோத்பூர் ஜுனாகத் ஹைதராபாத் காஷ்மீர் போன்ற சில அரசுகள் இந்தியாவுடன் இணைய தயக்கம் காட்டின அல்லது இணைய விரும்பவில்லை

गुर का गुर करने से कोई काम नहीं होगा और इस तरह से नहीं करना चाहिए कोई भी कौन हो हिंदू हो मुसलमान हो सिख हो पारसी हो ईसाई हो सबको यही समझना चाहिए कि ये हमारा मुल्क है हमें निश्चय करना चाहिए इतना हो सके हमसे इतना कोशिश करके आपस में मिलजुल के रहने की कोशिश करें सरदार पटेल निर्णय सभ्य मूत उ सुरुपान्मयिनर पड़ंगुडियिनर विलक्कप्पट्ट प्रदेशम அடிப்படை உரிமைகள் மாகாண நிர்ணய அமைப்பு போன்ற குழுக்களுக்கு அவர் தலைவராகவும் செயல்பட்டார் இந்திய ஆட்சிப்பணி இந்திய காவல் பணி போன்ற அமைப்புகள் உருவாக காரணமாக இருந்தவரும் சர்தார் வல்லபாய் பட்டேலே ஆவார் திடகாத்திரமாக இருந்த அவரது உடல்நிலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது வாக்கில் வேகமாக சீர்குலையத் தொடங்கியது பம்பாய் பிர்லா இல்லத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது டிசம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் அவர் காலமானார் எண்ணிலடங்கா அரசாங்கங்களும் உலகத் தலைவர்களும் இரங்கல் உரைகளை அனுப்பியிருந்தனர் ஒரு மில்லியன் மக்கள் பங்கேற்க அவரது இறுதிச் சடங்குகள் நிறைவேறின ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் இந்திய அரசு அவருக்கு தேசத்தின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை மறைவிற்கு பிறகு அளித்தது இரண்டாயிரத்து பதினான்கில் அரசு அவரது பிறந்த நாள் ராஷ்ட்ரிய ஏக் திவசாக அனுசரிக்கப்படும் என்று அறிவித்தது இரண்டாயிரத்து பதினெட்டில் அவரது நூற்று நாற்பத்து மூன்றாவது பிறந்த நாளில் பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் ஒற்றுமை சிலையை திறந்து வைத்தார் சர்தாரின் உருவச்சிலை நர்மதை அணையை நோக்கியதாக உலகத்தின் மிக உயரமான சிலையாக செம்மாந்து நிற்கிறது இந்த நாட்டுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் செய்த அளப்பரிய சேவைக்கான பொருத்தமான அஞ்சலியாக அந்த சிலை அமைந்துள்ளது இந்தியாவின் இரும்பு மனிதரான சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களது பிறந்த நாளில் அவரை நினைவு கொள்வது போற்றத்தக்கதாகும்